ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், ரஜினிகாந்த் ரசிகர்களுக்காக லைகா நிறுவனம் எடுக்கும் புதிய முயற்சி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார் போன்ற மாபெரும் நடிகர்களை வைத்து மிகப்பெரிய பொருட்செலவில் லைகா நிறுவனம் தயாரித்துள்ள படம் 2.0. இப்படத்தின் டீசர் சமீபத்தில் திருட்டுத்தனமாக வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. இந்நிலையில பாத்தீங்கன்னா, இன்று லைகா நிறுவனம் ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்திருக்கு. அதாவது 2.0 படத்தில் உபயோகித்த பொருட்களை, டிஷர்ட் போன்றவற்றை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் ரசிகர்கள் கவரப்படுவார்கள் என நம்புகிறது லைகா நிறுவனம். இந்நிலையில் தற்போது கிடைத்துள்ள தகவல் படி தீபாவளிக்கு படத்தை வெளியிட முயற்சிகள் நடந்து வருகிறதாம். சரவணன் மீனாட்சி சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. சீரியல்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். வீட்டில் என்ன வேலை செய்கிறார்களோ இல்லையோ, சீரியல்களை மட்டும் பார்ப்பதை தவிர்க்க மாட்டார்கள். அந்த வகையில் தான் ரசிகர்களின் மனதில் பெரிய இடம் பிடித்திருக்கும் சீரியல் சரவணன் மீனாட்சி. இந்த சீரியலில் அண்மையில் வந்த சில காட்சிகளை மக்கள் மீம்ஸ்கள் போட்டு மிகவும் கலாய்த்து விட்டனர். இது குறித்து நடிகர் ரியோ கூறுகையில், இப்படி ஒரு காட்சி வரப்போகிறது என்பது எனக்கே தெரியாது, மீம்ஸ்கள் பார்க்கும் போது அதை இயக்குநரிடம் காட்டி சிரிப்பேன் என்றார். அடுத்து வெள்ளித்திரை பற்றி ரியோ பேசும் போது, இப்போது கொஞ்சம் சீரியஸாக கதை கேட்க ஆரம்பித்திருக்கிறேன். தற்போது ஒரு கதையையும் ஓகே செய்து வைத்திருக்கிறேன். சீரியல் முடிவதற்காக வெயிட்டிங் என்று பேசியிருக்காங்க. அவரின் பேட்டியை கேட்ட ரசிகர்கள் அப்போது சரவணன் மீனாட்சி முடிகிறதா என்று ஷாக் ஆகியிருக்காங்க. சல்மான்கான் சிறைக்கு சென்றதால் இவ்வளவு கொடி நஷ்டமா? நடிகர் சல்மான்கான் 1998 அரிய வகை மானை வேட்டையாடிய வழக்கில் இன்று தீர்ப்பு வந்திருக்கு. அதில் அவருக்கு 5 சிறை தண்டனை உறுதியானது. சல்மான் தற்போது ஜோத்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில பாத்தீங்கன்னா, சல்மான்கான் சிறைக்கு சென்றுள்ளதால 500 ரூபாய் மதிப்புள்ள படங்கள் சிக்கலில் உள்ளன. இதனால் ஒட்டுமொத்த பாலிவுட்டும் கலக்கத்தில் உள்ளது என்று கூட சொல்லலாம். சல்மானின் ஜாமீன் மனு நாளை விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல் வந்திருக்கு. எங்க வீட்டு மணமகளாக வந்த வரலட்சுமி சரத்குமார், ஆர்யாவுக்காக நடைபெற்று வரும் எங்க வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் கலந்து கொண்டு நடனமாடியுள்ளார். நடிகர் ஆர்யாவிற்கு ஏற்ற வாழ்க்கை துணைவியை தேடும் எங்க வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சி தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. அதே சமயத்தில் நடிகர் ஆர்யா இறுதியில் உள்ள பெண்களின் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்களின் குடும்பத்தையும் சந்தித்து வருகிறார். இந்நிலையில பாத்தீங்கன்னா, இன்று நடிகை வரலட்சுமி சரத்குமார் மீண்டும் ஆர்யாவின் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கடந்த முறை வந்தது போல சிறப்பு விருந்தினராக வராம இந்த முறை ஒரு நடனமும் ஆடி இருக்காங்க. இந்த புகைப்படங்களை அவர் தன் ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. அந்த புகைப்படங்களின் பின்னணியை பார்க்கும் போது திருமண நிகழ்ச்சி செட் போல காட்சி இருக்கு. அஜித்தின் விசுவாசம் படம் பசலும் தேதி வெளியான தகவல். தல அஜித்தின் விசுவாசம் படத்தின் வேலைகள் அப்படியே பாதியில் நிற்கின்றன. படப்பிடிப்பு தொடங்கும் முன்பே சினிமாவில் முழு ஸ்ட்ரைக் ஆரம்பித்து விட்டது. படத்தின் படப்பிடிப்பு தொடங்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் ரசிகர்கள் மிகுந்த சோகத்திலும் இருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, அஜித்தின் விசுவாசம் படத்தை பற்றிய ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அதாவது, தல அஜித்தின் பிறந்தநாள் மே 1 என்பது நம் அனைவரும் அறிந்ததே. வழக்கம் போல அவரது பிறந்த நாளை படு பிரம்மாண்டமாக கொண்டாட ரசிகர்கள் பிளான் செய்து வராங்க. இந்த நேரத்துல ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்கும் வகையில அஜித்தின் விசுவாசம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விசுவாசம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கிற்காக யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கீங்களோ, கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.